விளக்கை மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பாருங்கள், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். பாருங்கள், விளக்கு என்பது கட்டளை என்று சொல்லி நீதிமொழியில சாலமோன் சொல்லுகிறார். கட்டளை என்பது விளக்கு. ஆகவே கட்டளையாகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு, விளக்கு தண்டு என்பது நம்மை குறிக்கிறது. விளக்கு தண்டு என்பது நாம், நம் மீது தேவனுடைய கட்டளையாகிய அந்த வசனங்களை வைக்கிற பொழுது, கட்டளைகளை வைக்கிற பொழுது அது மற்றவர்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கிறதாக அது மாறுகிறது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் நல்ல ஒரு விளக்கு தண்டுகளாக இருந்து கட்டளையாகிய அந்த வேதத்தை நாம் வாசித்து அநேகருக்கு அதை நாம் கிரியைகளாக வெளிப்படுத்துகிற பொழுது உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே கர்த்தர் சாட்சியாக, வார்த்தைக்கு சாட்சியாக நிறுத்துவது உறுதி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சியாக வெளிச்சமாக நற்கிரியை செய்து வாழ்கிற பொழுது தேவ நாம மகிமைப்படும், நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது சத்தியத்திலும் சத்தியம்.